வணக்கம் தலைவா, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பர். இப்ப வீடியோக்குள்ள போலாம். சோ ஜஸ்ட் ஏசி ரூம்ல மட்டும் தாங்க வேலை. நீங்க ஆபீஸ் போனீங்க அப்படின்னா, இல்ல ஆபீஸ் போல அப்படின்னா, உங்க வீட்ல இருந்து இந்த வேலைகளை பண்ணிக்கலாம். ஒர்க்கிங் டயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, மார்னிங் 10 AM ல இருந்து ஈவினிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 PM வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒர்க்கிங் டைம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்கான ட்ரைனிங் பீரியட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 15,000 சம்பளம். சோ ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் அப்படின்றது மொதல் 4 மாசம், சரியா 120 நாட்கள் அப்படின்றது உங்களுக்கான ட்ரைனிங் பீரியட் தான். அந்த ட்ரைனிங் பீரியட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 15,000 உங்களுக்கான சம்பளமும், ஆஃப்டர் ட்ரைனிங்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வேலைகளை கண்டினியூஸா நீங்க வந்து ஒரு 2 or 3 இயர் வேலை பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 50,000 வரைக்கும் நீங்க சேலரி அப்படின்றத வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ என்ன டிகிரி முடிச்சாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இந்த ஒரு வேலைகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இதுக்கான கடைசி தேதி அப்படின்றது 7, அதாவது அடுத்த மாசம் 7/11/2024 வரைக்கும் டைமிங் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ள இந்த வேலைகளுக்கு நீங்க வந்து விண்ணப்பிச்சிருக்கணும். இப்போ இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனே ஃபர்ஸ்ட் காமிலையும் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். டச் பண்ணி டைரெக்டா நம்மள அஃபிஷியல் வெப்சைட்குள்ள வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாய்ஸ் ப்ராசஸ் வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட் லிங்க். நான் வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி உள்ளே வந்துருங்க. ஸோ உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா இது வந்து 2 காம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம். இவங்க வந்து சாதாரண நிறுவனம் கிடையாது, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஃபீஸ் ஜோகோ இருக்காங்களா அவங்களோட ஒன் ஆஃப் த டைப் கம்பெனி தான். அங்கே இருந்தால் நமக்கான இந்த வேலை வாய்ப்புகள் அப்படின்றத விட்டுருக்காங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோமும் இருக்குது, ஆஃபீஸும் இருக்குது. மேக்ஸிமம் நீங்கள் ஆஃபீஸே பாருங்க, ரொம்ப பெட்டராக இருக்கும். ஓகே, ஃபைனலாக நீங்கள் ஸ்கில்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து கிளிக்கர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இதை வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளேயுமே வரும். ஓகே, நீங்கள் அப்படி அப்ளை கிளிக்கர் அப்படின்னு சொல்லி கொடுத்த நெக்ஸ்ட் பேஜில் இந்த மணி ஜாப் லிங்க் பேஜ்னு சொல்லிட்டு வரும். கீழே அப்படியே வந்தீங்கன்னா இவர் ரெக்வயர்ட் லிங்க் தெரியுதா, இதை டச் பண்ணிங்கன்னா இந்த மணி 18/19 சொல்லிட்டு செகண்ட்ஸ் பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் மீ டு ஏ கெட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆப்ஷன் வந்து தெரியும் க்ரீன் கலரில். இந்த கிளிக் மீ டு ஏ கெட் லிங்க் தெரியுது பார்த்தீங்களா, டச் பண்ணிங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வேலைகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட்டோட டீட்டெயில். ஸோ நான் சொன்ன மணிக்கே உள்ளே அப்ளை பண்ணி நீங்கள் லிங்க் வந்து கிளிக்கர் கொடுத்துட்டு வந்துருங்க. இது வந்து 2 காம் பெர்மனன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு நிறுவனத்தில் இருந்து விட்டுருக்கக்கூடிய வேலை தான். கஸ்டமர் சப்போர்ட் வாய்ஸ் ப்ராசஸில் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமும் இருக்குது, அப்படின்னா நீங்கள் வந்து ஜெய்ப்பூரில் இதோட ஹெட் ஆஃபீஸ் வந்து இருக்குது. மேக்ஸிமம் நம்மளோட நார்த் சைடு நம்மளோட சவுத் சைட்லேருந்து நிறைய பேர் அங்கே போய் வேலை பார்க்க கம்ஃபர்ட்டாக இருக்காது. ஸோ அதனால் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கான ஆப்ஷனும் வந்து கொடுத்து இருக்காங்க. நீங்க வேணும்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்லயே இந்த வேலைகள் அப்படின்றது நீங்க தாராளமா வந்து பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்என்சி மல்டிநேஷனல் கம்பெனி தாங்க. இதுல வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சர்வீஸ்ல தான் வேலைகளுக்கு ஆட்கள் தேவை வந்து படுது. சோ ஒர்க் லொகேஷன் பொறுத்த வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோமும் இருக்கு, ஜெய்ப்பூரும் இருக்கு. மேக்ஸிமம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்தே பண்ணிக்கலாம். சோ என்ன பதவி அப்படின்னா ப்ராசஸ் அசோசியேட் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவிகளுக்கு எனி டிகிரி முடிச்ச எல்லா பேருமே அப்ளை பண்ணிக்கிற மாதிரியான ஒரு வேலை தான். நீங்க ஃப்ரெஷர்ஸா இருந்தாலும் சரி, இல்ல ப்ரோ எனக்கு வந்து இந்த வாய்ஸ் லீடிங்ல வந்து எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னாலும் சரி, நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அமெரிக்கன் மல்டிநேஷனல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்பெனினால ஷிஃப்ட் வந்து ரெண்டு ஷிஃப்ட் ரெண்டு வேரியஸ் டைமிங் வந்து இருக்கு. ஸோ அதுல உங்களுக்கு எந்த மாதிரி வேணாலுமே நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா, ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னாலும் ஓகே தான். ஒரு வருஷத்துக்கு கம்மியா இருக்கு அப்படின்னா உங்களை ஃப்ரெஷ்ஷா தான் உங்க ஹேண்டில் வந்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரிக்கே வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய இன்பவுண்ட் அவுட்பவுண்ட் கால்ஸுக்கு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து பண்ற மாதிரி இருக்கும். கஸ்டமருக்கு மெயினாக வந்து ஹெல்பிங் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்குது அப்படின்றக்க அவங்களுக்கான சொல்யூஷனை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதே மணிக்கு நான் சொன்ன மணிக்கு இது வந்து ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் முழுக்க முழுக்க. உங்களுக்கான டைமிங் ஷிஃப்ட் அப்படின்றத மாறும், நைட் ஷிஃப்ட் அப்படின்றது கிடையாது. மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 5 இல்லைனா அதுக்கப்புறம் மதியம் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 9 இப்படின்னு சொல்லிட்டு ஷிஃப்ட் அப்படின்றது மட்டும் பேசிக் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அதே மணிக்கே நம்ம வந்து எந்த ஸ்டேட்டோ, ஏன்னா இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா போகிற அதுக்கான லீடிங் ஜாப் வந்து தேவைப்படுது. ஸோ அப்படின்ற போது நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டுக்கான லோக்கல் லாங்குவேஜ் அப்படின்றது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணவோ ரைட் பண்ணவோ ஸ்பீக்கிங் பண்ணவோ எழுத படிக்க வாசிக்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த வேலைகளுக்கு முழுக்க முழுக்க எலிஜிபிள் அப்படின்றதா சொல்லியிருக்காங்க. ஓகே, இது போக அதர் பெனிஃபிட்ஸாக சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். அதர் பெனிஃபிட்ஸ் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக கம்பெனி பேரோல் வந்து வந்துடும். அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎஃப் இஎஸ்ஐ இன்சென்டிவ்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் தந்துருவாங்க. டெலிஃபோன் இன்டர்வியூ தான். ஸோ இதுக்கு வந்து வீடியோ கால் மத்தியில் தான் உங்களுக்கான இன்டர்வியூ நடக்குது அப்படின்ற பட்சத்தில் அதுவும் கூட நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக வீட்டிலேருந்தே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதே மணிக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியாத வேறு ஏதோ கம்பெனி கிடையாதுங்க. நான் அதேமாதிரி சொல்லிடுறேன், இது வந்து
ஜோகோ இருக்காங்களே அவங்களோட ஒன் ஆஃப் த பார்ட்னர் கம்பெனி தான். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜோகோ ரெக்ரூட் அப்படின்னு இருக்கா. ஜோகோ வந்து நிறையா டைப் வச்சிருக்கக்கூடிய பார்ட்னர் கம்பெனிஸ் அப்படின்றது நிறையா இருக்காங்க. இப்போ ஒரு மூணு நாளைக்கு மட்டும் கூட ஒரு பார்ட்னர் கம்பெனி நம்ம வேலை வந்து பார்த்துருந்தோம். அதே மணிக்கு இவங்களுமே ஒன் ஆஃப் ஜோகோவோட ஒரு பெரிய பார்ட்னர் கம்பெனி தான். கிட்டத்தட்ட ஜோகோவில் வேலை பார்க்குற மாதிரி தான் இதுவுமே நமக்கு வந்து ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் விண்ணப்பிக்கணும்னா மேலே வந்து ஐ எம் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி தெரியுது பார்த்தீங்களா, எல்லோ கலரில். இதை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே இதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் தான் உங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. ஒருவேளை உங்ககிட்ட இன்னீடு இல்லைனா ஈஸி அப்ளை இந்த மாதிரிலாம் நீங்கள் ஜாப் போர்ட்டலில் முன்கூட்டியே அப்ளை பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து சிங்க் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ நம்மக்கிட்ட அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நம்ம இப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வரும் அப்படின்னா சிம்பிள் ஒன்றும் கிடையாது. அதை விட்டுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரெசியூம் இருக்கும்ல அதை அப்லோட் பண்ணுங்கள். அது வந்து ஒன்லி டாக்குமெண்ட்டு PDF இந்த ஃபார்மெட்டில் மட்டும் தான் இருக்கணும். வேறு ஃபார்மெட்டில் JPG இந்த மாதிரி ஃபார்மெட்லாம் இருந்தால் அப்லோட் வந்து ஆகாது பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நேம் வந்து என்ன, இப்போ வந்து மிஸ்டரா மிஸ்ஸஸா என்ன விஷயங்கள் கொடுத்துருங்க, லாஸ்ட் நேம் கொடுத்துருங்க, உங்கள் மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிமெயில் ஐடி, நீங்கள் என்ன ஜிமெயில் ஐடி வந்து ப்ரைமரியாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஜிமெயில் ஐடி வந்து கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்கிற கம்ப்ளைண்ட்னா எனக்கு ஃபோன் வரல மெசேஜ் வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடிய எந்த கம்பெனியுமே ஃபோன் கால்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க, ஒன் அண்ட் ஒன்லி மெயில் மட்டும்தான். ஸோ அதனால் மெயில் மட்டும் நீங்கள் அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அதனால் ப்ரைமரியாக யூஸ் பண்ணக்கூடிய மெயில் ஐடி வந்து கொடுத்துருங்க. டேட் ஆஃப் பர்த்து அண்ட் உங்கள் ஜென்டர் வந்து என்ன, வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணக்கூடிய நம்பரும் வந்து கொடுத்துருங்க. ஒருவேளை நீங்கள் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சஸாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டிக் பாக்ஸை கொடுத்துருங்க, இல்லைனா வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் இப்போ கரண்ட்டாக எந்த சிட்டி எந்த ஸ்டேட்டு எந்த கண்ட்ரி ஓகேங்களா, இந்தியா தமிழ்நாடு என்ன சிட்டி, உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் தமிழ் மதுரை அப்படின்னா அதை வந்து கொடுத்துருங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷன் என்ன, நீங்கள் வந்து பிஇ எம்எஸ்சி அந்த மாதிரி ஒவ்வொரு டிகிரி இருக்குது, இதில் நீங்கள் என்ன டிகிரி வந்து முடிச்சிருக்கீங்களோ அந்த டிகிரியை வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரிக்கே எக்ஸ்பெக்டட் சம்பளம், இப்போ இந்த வேலைக்குள்ள நுழைய போகிறீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 3.5 LPA இந்த மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணுவீங்களா, எக்ஸ்பெக்டட் போட்டுருங்க. கரண்ட்டாக வேலை பார்த்தா கொடுங்க, இல்லைனா நான் வந்து ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸ்கில் செட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன ஸ்கில் செட்டு, டைப்பிங்கோ இல்லை வந்து எனக்கு பைத்தான் தெரியும், இல்லை வந்து வேறு ஏதாச்சும் கோர்சஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த ஒரு கோர்சஸை நீங்கள் இன்க்ளூட் வந்து பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ அதே மாதிரிக்கே எக்ஸ்பீரியன்ஸ் எந்த விதத்தில் இருக்குது, ஃப்ரெஷர்ஸ்னா ஃப்ரெஷர்ஸ் சொல்லி கொடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்றமே கொடுத்துக்கோங்க. அதே மணிக்கு எஜுகேஷன் ஏதாச்சும் ஆட் பண்ணால் பண்ணிக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பீரியட், இப்போ இந்த வேலைகளில் வந்து செலக்ட் ஆகுறீங்க, இப்போ இந்த இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணி பாஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு இந்த வேலையில் எத்தனை நாளாக ஜாயின் பண்ணுவீங்க, ஒரு 15 நாளோ 12 நாளோ அப்படின்ற மேக்ஸிமம் ஒரு 15 நாள் கொடுங்க, கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே ரெசியூம் கேட்டிருக்காங்களே கொடுக்க வேணாம், விட்டுருங்க. ஸோ ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் வந்து என்ன, கிராஜுவேஷனா டிகிரியா அந்த விஷயங்கள் அப்படியே உங்களுக்கான சில கேள்விகள்லாம் கேட்கப்பட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணீங்களா, ஒருவேளை நைட் ஷிஃப்ட் இருந்தால் உங்களுக்கு ஓகேன்னு கேட்குறாங்க, ஓகேனா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ சொல்லி கொடுத்துருங்க, டே ஷிஃப்ட் தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஃபைனலாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்ளிகேஷன் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து கிளிக் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுங்க. சிம்பிளாக வீட்டிலேருந்து மட்டுமே ஈஸியாகவே நீங்கள் பண்ணிக்கலாம். இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயில் கூட எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் வச்சு உங்களுக்கு அந்த எக்ஸாம் கூட நீங்கள் வீட்டிலேருந்து ஆன்லைனில் வந்து எழுதிக்கலாம். ஸோ இதுதான் அதுக்கான டீட்டெயிலுங்க. ஸோ மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள், டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.